ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கரில் எழுதின ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற எஸ்ஐயோடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரான்சிஸ் பேக்கன் 22 ஜனவரி 1561 இருந்து 9 ஏப்ரல் 1626 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ஃபிலாசபர், ஸ்டேட்ஸ் மேன். மோரோவர் இவர் வந்து அட்டர்னி ஜென்ரல், அப்புறம் இங்கிலாண்டுடைய லார்ட் சான்சலராகவும் இருந்திருக்காரு. 17th century முக்கியமான ப்ரோஸ் ரைட்டர்ஸில் இவரும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர், இம்பார்ட்டண்ட் ரெனைசன்ஸ் ஃபிகர்னே சொல்லலாம். ஏன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து லிட்ரேச்சர் மட்டும் இல்லாமல் ஃபிலாசபி, சயின்ஸ், லா, பாலிட்டிக்ஸ், அப்புறம் டிப்ளமேட்டிக் சர்வீஸில் கூட இருந்திருக்கு. பேக்கன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்டலெக்டான பர்சனாலிட்டி. ஸோ அவருக்கு வந்து ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸான அரிஸ்டாட்டில், கிரீக், சாக்ரட்டஸ், சிசரோ இவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சி அவங்களுடைய ஸ்டைலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு எழுதினவர் நம்ம பேக்கன். அதே மாதிரி யங் ஏஜ்லேயே பேக்கன் வந்து நிறைய பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கார், லைக் போய்ட்டியஸ், இட்டாலி, ஸ்பெயின். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணுற மூலியமாக நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. இவருடைய சயின்டிஃபிக் அப்புறம் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸை வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம், அதாவது நமக்கு தெரிஞ்ச டேர்ம் என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் அந்த ஃபிலாசபிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் வியூஸ்க்காக இவரை வந்து ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம் அப்படிங்கிற டைட்டிலில் அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவருடைய ஃபேமஸ் ஒர்க் ஆன நோவம் ஆர்கனம் அப்படிங்கிற ஒர்க் 1620 ஃபர்ஸ்ட் லேட்டினில் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த ஒர்க்குடைய க்ரக்ஸ் என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் வே மூலியமாக நாலேஜை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் மூலியமாக இந்த ஒர்க் ரொம்பவே ஃபேமஸ். அப்போ அவர் எழுதின அந்த பேக்கன் அந்த எஸ்ஏஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து 1597 வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1597 பப்ளிஷ் ஆயிருக்கு, அதில் வந்து ஒரு 10 essays உண்டு. செகண்ட் பப்ளிகேஷனில் வந்து 1612 பப்ளிஷ் ஆயிருக்கு, இதில் வந்து 38 essays உண்டு. இது ரெண்டையும் சேர்த்து ஃபைனலாக கம்பைல் பண்ணி வந்த வெர்ஷன் வந்து 1625. ஸோ அந்த ஃபைனல் கம்பைலேஷனில் மொத்தம் இருக்கிற எஸ்ஏஸ் வந்து 58. அப்போ கூட கொஞ்சம் எஸ்ஏஸ் எழுதியிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. இது போக அவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு, லைக் கலர்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், சேக்ரட் மெடிடேஷன்ஸ், த அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரொஃபிஷியன்ஸ் ஆஃப் லேர்னிங் டிவைன் அண்ட் ஹியூமன், அப்புறம் த நியூ அட்லாண்டஸ், அப்போ ஜெம்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து எல்லா ஃபீல்ட் ஆஃப் நாலேஜையும் அவருடைய ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த கலெக்டிவாக பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா எஸ்ஏ, அதனுடைய டைட்டில் வந்து எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் ஆர் மாரல். ஸோ இந்த ஃபைனல் ஒர்க் வந்து 1625 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற எஸ்ஏயோடைய சமேஷன் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்ஏ இது, அதாவது ட்ரூத்துடைய இம்பார்ட்டன்ஸ், உண்மைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குது, அதாவது ஏன் நிறைய பேர் பொய் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் டீல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த எஸ்ஏ எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ட்ரூத்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை பாண்டியஸ் பில்லேட் அப்படிங்கிற நபர்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விஷயத்து மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பாண்டியஸ் பில்லேட் யார் அப்படின்னா, எம்பரர் டைபீரியஸுடைய ரூலிங்கில் ரோமன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஜூடா இவங்களுடைய 5th governor தான் நம்ம பாண்டியஸ் பில்லேட். இவர் தான் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ட்ரையலை நடத்தினவரே. மோரோவர் அவருக்கு க்ரூசிஃபிகேஷன் அதுதான் வேர்டிக்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணவரும் நம்ம பாண்டியஸ் ஃபில்லேட்டு தான். ஸோ எதுக்காக ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஃபில்லேட்டை இந்த எஸ்ஸேயில் கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபில்லேட் வந்து ஜூடாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஜீசஸ் கிரைஸ்டோடைய ட்ரையலை எடுத்தது மட்டும் இல்லாமல், அவர் வந்து ஒரு இன்னசென்ட் மேன், அவரை வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேலிட் கிரவுண்டும் கிடையாது, இருந்தாலும் அவரை வந்து க்ரூசிஃபை பண்ணணும், அதாவது அந்த க்ராஸில் வந்து ஆணியை வச்சு அடிக்கணுங்கிற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவரே அவர் தான். ஸோ அவரை மாதிரி தான் இந்த வேர்ல்டில் நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ட்ரூத் அப்படிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஃபில்லேட் வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு அவரோட ட்ரையல் அப்போ அவருக்கு க்ரூசிஃபிகேஷன் அப்படிங்கிறத வேர்டிக்டாக கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு நம்ம பேக்கன். ஸோ அந்த மாதிரி நபரை பொறுத்தளவில் அவங்களுக்கு ட்ரூத் வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமா, ரொம்ப
டிஃபிகல்ட்டான விஷயம், அந்த ட்ரூத்தை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பாண்டியஸ் ஃபில்லேட் மாதிரி உள்ள நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரூத் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்களா, அவங்கள்ட்ட உண்மைங்கிறதே இருக்காது, எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்கள்ட்ட உண்மை நேர்மை நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது, எப்போ பார்த்தாலும் பொய் பேசுகிறதே அவங்களுடைய வேலை. அந்த பொய் பேசுகிற விஷயத்த கூட ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப டிலைட்ஃபுல்லாக பண்ணுவாங்களாம். ஸோ அவங்களோட திங்கிங்கில் கூட அந்த ட்ரூத்ங்கிற விஷயம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நபரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுமா இவங்க வந்து ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அவங்ககிட்ட வந்து ஒரு ஜென்யூன்னஸ் இல்லை அப்படின்னு பேக்கன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பேக்கன் வந்து சில கண்டெம்பரரி ஃபிலாசபர்ஸோடைய ஐடியாஸை கோட் பண்ணுறாரு. ஸோ அது அவங்களுடைய பார்வையில் ட்ரூத் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான டாஸ்க் தான் அப்படின்னு நிறைய ஃபிலாசபர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து ஒரு ஈஸியான டீல் கிடையாது, உண்மை பேசுகிறது உண்மையாக நடந்துக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான் அப்படின்னு நிறைய ஃபிலாசபர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. கண்டெம்பரரி ஃபிலாசபர்ஸ் மட்டும் இல்லாமல் ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸ் கூட இந்த மாதிரியான ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, குறிப்பாக அந்த ட்ரூத்தை பற்றின விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து அந்த ட்ரூத்துடைய எசன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலே நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணதாகவும், ஸோ அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதாவது ரீடர்ஸ்க்கு கன்வீன்சிங்காக கொடுக்கறதுல அதில் கூட உண்மைத்தன்மை இருக்கணும் இல்லையா, ஸோ அதில் கூட அவங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணதாக நம்ம பேக்கன் சொல்கிறாரு. இப்போ ஃபிலாசபர்ஸ் ட்ரூத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா கூட அதை வந்து ரீடர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா, அது கூட உண்மையாக தான் இருக்கணும், உண்மையாக தான் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் ஃபிலாசபர்ஸை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸில் நிறைய பேர் வந்து ட்ரூத் அப்படிங்கிறது என்னதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமலே போயிருக்காங்க. ஸோ ரைட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில லைவ்ஸும் அவங்க ஆட் பண்ண, அதாவது பொய்யான விஷயங்களும் அவங்க ஆட் பண்ணியிருக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் ஹியூமன் பீயிங்ஸ் கூட அந்த உண்மையை பேசாமல் சில பொய்களை சேர்த்து சொல்கிறது ஒரு நேச்சுரல் டெண்டன்சி ஆயிடுச்சு அவங்க மத்தியில் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ரைட்டர்ஸ்க்கு வந்து ட்ரூத்தை ரிவீல் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்குதோ அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸுமே பேசுகிற வார்த்தைகளில் கூட நேச்சுரலாகவே சில பொய் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறாரு, லைக் கிரீஷியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசஃபி இது மூலியமாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸுடைய டெண்டன்சி அந்த பொய் பேசுகிறதுல எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, தேவையான ரீசனுக்கு பொய் சொல்லாங்க அப்படின்னா அது ஒரு லாஜிக்கலாக கனெக்ட் ஆகலாம், பட் ஹியூமனுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா தேவையில்லாத நேரங்களில் கூட பொய் பேசுகிறாங்களாம். அதுதான் ஹியூமனுடைய டெண்டன்சியாக அந்த கிரீஷியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசஃபி எக்ஸாமின் பண்ணியிருக்கிறதா ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறாரு. அதாவது பொய் பேசுகிறதுலையும் ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா அது ஓகே, பட் தேவையே இல்லாத இடத்துல அன்னெசரியாக இப்போ உள்ள ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நிறைய பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பேக்கர் நிறைய ப்ரொஃபஷன்ஸில் உள்ளவங்களுடைய அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் லைஸ் பற்றி சொல்கிறாரு. உதாரணத்துக்கு பாய்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்டிங்கில் பொய் பேச தான் செய்கிறாங்க, அவங்களுடைய பொயட்ரியில் உண்மையை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ரீடர்ஸ்க்கு ஒரு ப்ளஷர் கொடுக்குற மாதிரி, சரி ஓகே இருக்கட்டும். அதே மாதிரி மர்ச்சன்ட்டுமே மானிட்ரி கெயின் அதாவது அவங்களுடைய பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் லை சொல்ல தான் செய்கிறாங்க. பட் இன் ஜென்ரல் பீப்புளுடைய டெண்டன்சி ஏன் மாறுது, அவங்க ஏன் போய் பேசணும், இப்போ பொயட் சொல்கிறாங்க அப்படின்னா ரீடர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இதே இது மர்ச்சன்ட் வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து மானிட்ரி பெனிஃபிட்ஸ்க்காக அவங்க போய் பேசுகிறாங்க. ஸோ நார்மலான ஹியூமன் பீயிங் போய் பேசணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேக்கன் யூஸ் பண்ணுறாரு. இவரை பொறுத்தளவில் ட்ரூத் அப்படிங்கிறது கன்சிடர்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் சிங்குலர், உண்மைங்கிறது ஒன்று தான், ஆனால் அதே உண்மையான விஷயம் வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் அதாவது சூழ்நிலைக்கு ஏற்படுத்த போல் மாறவும் செய்யலாம், அண்ட் அதே சமயத்தில் நல்லதுக்காக பொய் சொல்லலாம். அதாவது கொஞ்சம் லைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து நல்ல விஷயமாக இருந்தால் மட்டுமே அந்த உண்மைக்கு கொஞ்சம் பொய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் உண்மை அப்படிங்கிறது ஒரு பியூரானது நேக்கட் மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் அதை ஹைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன் டே லைட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. உண்மைங்கிறது தான் ட்ரையம்ப் ஆஃப் த வேர்ல்ட் அதாவது வெற்றியின் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உண்மையை வந்து எந்த ஒரு மாஸ்க் போட்டு மறைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுக்குறாரு, ஒரு பேர்லையும் டைமண்ட் கூடையும் கம்பேர் பண்ணுறாரு. த டைமண்ட் ஆர் கார்பங்கிள் க்ளோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பேர்ல் வந்து டே டைமில் ஷைன் ஆகும், அதே இது டைமண்ட் வந்து நைட் டைமில் அந்த டார்க்னஸ் மத்தியில் ஒரு அன்ரியல் ஃபீலிங் கொடுக்குமா,
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த டார்க்னஸ் இருந்தால் தான் அந்த டைமண்டுடைய அந்த க்ளோயிங் நமக்கு அந்த டார்க்னஸில் தெரியும் இல்லையா. பட் பேர்ல் அப்படி கிடையாது. ஸோ பேக்கரை பொறுத்தளவில் ட்ரூத் அப்படிங்கிறத பேர்ல் மாதிரி இருக்கணும். அதாவது நம்மளுடைய நேக்கட் ஐலே அதனுடைய பியூட்டியை நம்ம ரசிக்கணுமே தவிர அதுக்கு வந்து டார்க்னஸ் தேவையில்லை. டார்க்னஸ் இருந்தால் தான் டைமண்ட் வந்து க்ளோ ஆகும், டைமண்டோடைய பியூட்டி நமக்கு தெரிய வரும். ஆனால் பேர்ல் அப்படி கிடையாது, டேலே ஷைன் ஆகிற ஒரு முக்கியமான ஜெம் அப்படின்னா அந்த பேர்ல் தான். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரூத் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு ட்ரூத்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. என்ன தான் லைஸ் வந்து, அதாவது பொய்கள் வந்து ஒரு ப்ளஷர் கொடுத்தாலும் அந்த பொய்கள் மூலியமாக அவங்க வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறாங்க, அல்லது ஃபால்ஸ் வேல்யூஷன் அவங்களோட இமேஜினேஷனுக்காக அந்த மாதிரி பொய் பேசினா கூட அவங்களுடைய இமேஜ் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆயிருமா. லைக் நிறைய பேர் வந்து பொயட்ரியை வந்து வினம் ஜி மனம் அப்படின்னா டெவில்ஸ் வைன், ஸோ பொயட்ரி அப்படின்னாலே அதில் பொய்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஏன்னா பொயட் வந்து ஃபிக்ஷியஸ் திங்ஸ், எக்ஸாஜுரேஷன்ஸ், அலூஷன்ஸ் நிறையா அவங்க யூஸ் பண்ணி ரீடர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் நிறைய பீப்புளுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. பட் அந்த பாயிண்ட் சொல்கிற அந்த பொய்கள் எல்லாமே ரீடருடைய மைண்டில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆக போகிறது கிடையாது. அவங்க ரீட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்க தான் போதே தவிர அது பெர்மனெண்ட்டாக ரீடருடைய மைண்டில் இருக்க போகிறதில்ல. பட் நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக பொயட்டுடைய அந்த ரைட்டிங் ஸ்டைலில் வந்து சில பொய்கள் இருக்க தான் செய்யும். பட் பேக்கனை பொறுத்தளவில் ட்ரூத் அப்படிங்கிறது தான் அல்டிமேட். அந்த ட்ரூத்துக்குண்டான விஷயங்கள், அந்த ட்ரூத் அப்படிங்கிறதே ஒரு யூனிக் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ட்ரூத் வந்து ஹேண்டில் பண்ணுற பர்சன் மேலே ஒரு ஃபெய்த்தை வந்து உருவாக்குமா. ஸோ அந்த ட்ரூத், உண்மை பேசுகிற நபர் தான் ஹியூமன் நேச்சருடைய குட் குவாலிட்டி, அதாவது ஹியூமனுடைய நேச்சரே அந்த உண்மை பேசுகிறதா தான் இருக்கணும். அதுதான் ஒரு அல்டிமேட் எய்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து காடுடைய க்ரியேஷனை பற்றி சொல்கிறாரு. லைக் காடுடைய ஃபஸ்ட்டு க்ரியேச்சர் வந்து லைட், அந்த விஷயத்தை தான் மேன்கைண்டுக்கு அவர் கொடுத்தாரு. லைட் அப்படிங்கிறது ரீசன், ஏன்னா அவர் அந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணும்போது காட் கொடுத்த பவர் என்ன அப்படின்னா அந்த ரீசனிங் பவர் தான். அதுதான் ஹியூமன் பீயிங்கை என்லைட்டன்மெண்ட் பண்ணுச்சு. ஸோ காட் அவருடைய லைட் மூலியமாக, அவருடைய பவர் மூலியமாக ஹியூமன் பீயிங்ஸை எல்லா விஷயங்களும் விட சுப்பீரியராக உருவாக்குச்சு. லைக் அவங்க எல்லாத்துலேயும் நாலேஜபிளாக இருக்கணும், அதாவது எல்லா ஸ்பீஷியஸை விட ஹியூமன் பீயிங்ஸ் தான் நாலேஜபிள் அண்ட் விஸ்டம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லைட் உருவாக்குச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஏன்னா டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் காட் வந்து அந்த லைட்டை க்ரியேட் பண்ணார். ஏர்த்துடைய ஃபேஸில் அந்த லைட்டை உருவாக்குனதே காட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஹோல் வேர்ல்டே என்லைட்டன்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பாயிண்ட் லுக்ரீஷியஸுடைய சில பாயிண்ட்ஸும் சொல்கிறார். லைக் ட்ரூத்துடைய இம்பார்ட்டன்ஸ், ட்ரூத் வந்து ஒரு பெட்டர் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். லைஃப்பில் எவ்வளோ தான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறதே ஒரு ப்ரைட்ஃபுல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பாயிண்ட் சொன்ன எக்ஸாம்பிள் படி பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அந்த சீ பீச்சில் நின்றுக்கிட்டு அந்த ஷிப்ஸ் வந்து கடலில் உள்ள அந்த விண்டில் சிக்கி தவிக்கிறத பார்க்கும்போது எப்படி ஒரு பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, அதே மாதிரி ஒருத்தர் வந்து பெரிய கேசலில் உள்ள அந்த விண்டோ வெளியாக அங்கே நடக்கிற ஃபைட்டை பார்க்குற விதமாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங் வந்து உண்மை எதுங்கிறத கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணணும், அந்த ட்ரூத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிக்கிட்டு நடந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் மவுண்டெயின் டாப் மேலே நின்றுக்கிட்டு அந்த நேச்சரோடைய பியூட்டி அந்த ஹாப்பினஸ்ஸை உணர்கிற மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு இருக்குமா. ஸோ இதுதான் அந்த ப்ரௌட்ஃபுல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட ப்ரௌடான மொமெண்ட் வேறு எதுக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ ஹியூமனுடைய மைண்ட் செட் வந்து அந்த சேரிட்டி, உண்மை பேசணும், நல்ல குணங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தியாலஜிக்கல்லேருந்து ஃபிலாசபிக்கல் ட்ரூத் வரைக்கும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஹியூமன் பீயிங்னாலும் டே டு டே ஆக்டிவிட்டியில் உண்மை பேசிக்கிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் சில பொய்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய டீலிங் வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சில பொய் பேச தான் செய்வாங்க. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நெசசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் எப்படி ஒரு மெட்டல் லைக் கோல்டு சில்வரில் சில அலாய் ஆட் பண்ணி அந்த மெட்டலுடைய குவாலிட்டியை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாகவும் அந்த மெட்டல் வந்து நல்லா பெட்டராக ஷைனாக வைக்கிறதுக்கு சில
மிக்சர் ஆட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் மேன்கைண்டோ சில பொய்யான விஷயங்களை தன்னுடைய லைஃப்பில் பெட்டர்மெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து மாண்டேங்குடைய வேர்ட்ஸை கோட் பண்ணுறாரு நம்ம பேக்கன். அப்படி என்ன தான் நம்ம சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாலும் அந்த ஃபால்ஸ்குட் அப்படிங்கிற விஷயம் வந்து த ஹோல் வேர்ல்டை பொறுத்தளவில் ஒரு டீக்ரேடிங் காம்போனண்ட்டு தான், பொய்ங்கிறதுக்கு வேல்யூ இருக்கவே இருக்காது தான். இதைதான் நீ ஜஸ்டிஃபை பண்ணி கொஞ்சம் தானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ அதை ஜஸ்டிஃபை பண்ண நினச்சா கூட அந்த பொய்யான விஷயங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் மதிப்பே இருக்காதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பொய் பேசுகிறவங்க வந்து கடவுளுக்கு பயப்படுறவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னும், அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அவங்களுக்கு வரும்பொழுது அவங்க என்னென்ன பொய்லாம் அவங்களோட லைஃப் டைமில் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க முன்னாடி வந்து போகும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக உணர்ந்துட்டாங்க அப்படின்னா பொய் பேச தோணாது. மோரோவர் அவங்க சொன்ன நிறைய பொய் மூலியமாக கடவுளே கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதான். ஸோ இவரை பொறுத்தல அந்த பொய்ங்கிற விஷயம்தான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் அந்த மாரல் வேல்யூஸ் டீக்ரேட் ஆகிறதுக்குண்டான ஃபஸ்ட் லெவல் அப்படின்னே சொல்கிறாரு. ஸோ இந்த ஏர்த்தை பொறுத்தளவில் அந்த ஃபெய்த் வந்து இருக்கணுமா, காடுங்கிற ஒரு விஷயம் இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஜட்மெண்ட் டேயில் நம்மளுடைய பொய்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய தண்டனை உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா பொய் பேச தோணாது, உண்மைங்கிறதுடைய வேல்யூ நமக்கு இப்போவே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேயை பேக்கன் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுதான் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற எஸ்ஏயுடைய சமேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.